டிஆர்பி டிஎன்டெட் பிஜிடிஆர்பில் கேள்விகள் உங்களுக்காக தொகுக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான வினாவிடைகள். பாடப்புத்தக கையெழுத்து பிரதி தயாரித்தல் 1970 டேசின் வெளியீடு. ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பகம். 2. கல்வி அமைச்சகத்தினால் May 1961 நிறுவப்பட்ட மன வெளிச்சி ஒருமைப்பாட்டு குழுமத்தின் தலைவர் யார்? டாக்டர் சம்பூர்ண ஆனந்த். 3. கழிவு என்பதனை டேஷ் குழுவானது ஒரு குழந்தை தொடக்க கல்வி முடிப்பதற்கு முன்னரே முதிர்வற்ற நிலையில் வெளியேறுதல் என வரையறுக்கிறது. ஆன்சர் ஹார்டாக். 4. வளர்ச்சிசார் செயல்பாடுகள் என்ற கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ராபர்ட் ஹாவிஹர்ஸ்ட். கல்வி உளவியலின் பிரதான பிரிவுகளை கண்டறிந்தவர் ஹொலஸ்னிக். தேசிய முதியோர் கல்வி திட்டம் NAEP அறிமுகப்படுத்தப்பட்டது 2 அக்டோபர் 1978. கிராமப்புறங்களில் உள்ள மகளிரின் கல்விக்கு மக்களின் ஒத்துழைப்பின்மைக்கான காரணங்கள் அறியவும் மக்களின் ஒத்துழைப்பினை பெறுதலுக்கும் அமைக்கப்பட்டது டேஸ் ஆகும். எம் பக்தவச்சலம் குழு 1963. மாநில நிதியிலிருந்து முழுமையாக பராமரிக்கப்படும் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் சமய அறிவுரைகள் தரப்படக்கூடாது. எந்த சட்டப்பிரிவு இதனை கூறுகிறது? சட்டப்பிரிவு 28(1). இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் டேஸ் ஆண்டில் யுனெஸ்கோவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான இடைக்கால இந்திய தேசிய குழு உருவாக்கப்பட்டது 1949. இந்தியாவில் பார்வை குறைவுடையோருக்கான தேசிய நிறுவனம் அமைக்கப்பட்ட இடம் டெக்ராடூன். நுண்ணறிவு படிநிலை கோட்பாட்டினை தந்த பி.இ. வெர்னான் ஒரு பிரிட்டிஷ் உளவியலாளர். கவன ஊசல் என்பதனை உளவியல் ஆய்வகத்தில் டேஸ் சோதனையின் மூலம் மேற்கொள்ளலாம். மேசான்ஸ் வட்டத்தட்டு. டேஸ் காது கேளாதோர் மற்றும் மொழி பயன்பாட்டில் பின்தங்கிய குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டது ஆர்த்தரின் புள்ளி அளவுகள். வாட்சன் நடத்திய ஒரு சோதனையில் சோதனை பொருளான ஆல்பர்ட் என்னும் பெயருடைய மனித குழந்தையிடம் விளையாடுவதற்காக டேஸ் கொடுக்கப்பட்டது. முயல். பொதுமைப்படுத்தலின் பரிமாற்ற மதிப்பை தேர்வு செய்ய அம்பு எறிதல் சோதனையை நடத்தியவர் சார்லஸ் ஜீட். ஒரு குழந்தையின் மனவெளிச்சி வளர்ச்சியானது சமூக வளர்ச்சியுடன் டேஸ் ஒற்றவு தன்மையை கொண்டு அமைகிறது. நேர்மறை. ஒருவரின் அனுபவங்களின் அடிப்படையில் புலன் உணர்வுகளை பொருள் விளக்கும் செயல்முறைகள் என வரையறுக்கலாம். புலன் காட்சி. நடத்தை உருவாக்கத்தில் தூண்டல் இல்லையில் துலங்கல் இல்லை என்பதை எதிர்த்தவர் இவான் பாவ்லோ. மனோபாவமானது கவனத்தை தூண்டி நிலை நிறுத்தக்கூடிய உணர்வு புலனை அடிப்படையாக கொண்டது. ஊக்குவித்தல். எந்த கற்றல் சொற்சார்ந்த கற்றலை விட அதிக நேரம் நினைவிருக்கும்? நினைவுசார் கற்றல். இறைச்சலான குழந்தையும் ஓசையற்ற மனமும் இதனை எழுதியவர் யார்? ஜெய கிருஷ்ணமூர்த்தி. தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது? November 1989. வகுப்பறை அல்லாத கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் கால்ட். இன்பிளிப்னட் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒரு தன்னாட்சி மையம். இதை டேஸின் அங்கமாகும் UGC. ஒபாக் என்பதன் விரிவாக்கம் OPAC என்பதன் விரிவாக்கம் ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக். ஹோமியோஸ் டேசிஸ் என்ற சொல்லை கட்டமைத்தவர்
டபிள்யூபி கெனான். சொல்லின் நேரப்பொருளானது மனித பிளத்தல் என்று பொருள்படும் சிசிசோப்ரினியா. கல்வியின் பல்வேறு தத்துவங்கள் மற்றும் போக்குகளின் பயன்பாடு மற்றும் ஏற்புடை அம்சங்களின் இசைவான கலப்பினை டேஸ் எனலாம். பயனளவு கொள்கை. தாகூரின் விஸ்வபாரதி ஒரு மத்திய பல்கலைக்கழகமாகவும் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1951. அறிமுகப்படுதலின் மூலம் அறிதல் மற்றும் விரிந்துரைத்தல் மூலம் அறிதல் இவற்றுக்கிடையேயான வேறுபாட்டினை மேம்படுத்தியவர் சி. அரவிந்தர். கீழ்கண்டவுள்ளவர்களில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெறாதவர் எச். சில்லா. பின் வருபவர்களில் பாரத ரத்னா விருதினை முதன் முதலில் பெற்றவர்களில் இவரும் ஒருவர் சி. வி. ராமன். முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற்ற வருடம் 1951. உருவாக்கப்படவுள்ள பிரிக்ஸ் வளர்ச்சி வங்கியின் தலைமையிடம் அமையவுள்ள இடம் ஹாங்காய். இஸ்ரோவால் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்ட விண்வெளி ஓடத்தை தாங்கிச் சென்ற செலுத்தி ஊர்தி பிஎஸ்எல்வி C-25. எந்த வேத நூலில் இசையை பற்றி அதிகமாக விவரிக்கப்படுகிறது? சாம வேதம். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1920. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. இந்திய விடுதலை இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் உள்ள வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் யார்? ராஜாஜி. பின்வருவர் ஒற்றில் பசுமை இல்ல விளைவிற்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் காரணமான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. இதை போன்ற வினா விடைகளை PGTRB டெட் TNTET வினா விடைகளை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.